எங்கள் நாட்டுக்கு போகும்போது பரூருக்கு மெட்ராஸுக்கு தமிழ்நாடுக்கு அங்கே போனாக்க எங்கள் குலதெய்வெல்லாம் இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் தம்பி இருக்கிறானு, மாமனுங்க இருக்கிறானுங்க, அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கூட்டிகிட்டு உடனே கல்வி வந்துருக்கோம். பிறந்து வளர்ந்த இடம் பார்த்தாலும் ரொம்ப குஷியாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 1947 நடந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது அப்போதைய மதராஸ் மற்றும் மைசூர் மாகாணங்களுக்கு உட்பட்ட பகுதியில் இருந்து மட்டும் சுமார் 18,000 பேர் பாகிஸ்தானுக்கு சென்றதாக வரலாற்று ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு சென்ற நூற்றுக்கணக்கான தமிழர்கள் பாகிஸ்தானின் கராச்சி நகரில் குடியேறினர். அவர்களுக்கு ஒரே ஒரு நாள் எல்லையை கடந்து இந்தியா வர வாய்ப்பு கிடைத்தால் என்ன செய்வார்கள் என்று பிபிசி அவர்களிடம் கேட்டது. நான் மரியம், எங்கள் அப்பன் பேர் ஐயாசாமி. நான் போனாக சீக்கிரமாக எங்கள் ஊருக்கு போவேன். நான் ஊருக்கு போய் தமிழ்நாட்டுக்கு போய் எங்கள் குலதெய்வெல்லாம் இருக்கிறாங்க எங்கள் பக்கத்துலேயே, அங்கே போய் அவங்களுக்கு பிரணாமம் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கள் அண்ணனுங்க இருக்கிறாங்க, எங்கள் தம்பியும் இருக்கிறாங்க, அங்கே எங்கள் மாமன் மச்சனங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சீக்கிரம் எல்லாத்திட்டும் கூட்டிகிட்டு சீக்கிரமாக வந்து சேர்ந்துருவோம் கராச்சிக்கு. என் பேர் சிவகாமி. நான் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் திரும்ப எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க அங்கே தான் இருக்காங்க, அம்மா அப்பா எல்லாம் அண்ணிங்க அண்ணன் தம்பிலாம் அங்கே தான் இருக்காங்க. நான் திரும்ப போனால் பொம்பை பார்க்குவேன். எனக்கு ரொம்ப அங்கே பிறந்து வளர்ந்து வந்தேன் நான், எனக்கு இதாக இஷ்டம், எனக்கு பொம்பை பார்க்கணும். அங்கே பொம்பை, திருப்பதி, ஏமலைய கோயில் இதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். திரும்ப எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பம். நான் எப்போ போனாலும் அதை தான் பார்ப்பேன். ரொம்ப பார்க்கணும் அந்த இடம் எல்லாம் போகணும். நம்ம எங்கே இங்கே எவ்வளோ நம்ம தமிழ்காரங்க இருக்காங்க, எல்லாம் போய் ஆகணும், பார்க்கணும். நம்ம இந்தியா எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம பிறந்து வளர்ந்த இடம் பார்த்து ஆகணும். ரொம்ப குஷியாக இருக்கும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் பேர் மெரியப்பா. இது கராச்சியில் நான் பிறந்தேன். நான் அந்த நாட்டுக்கு நான் வரணும், எனக்கு ஒவ்வொரு நாளும் எனக்கு கொடுக்கணும். நாங்கள் வந்து நம்ம சென்னை மதுராசை நான் பார்க்கணும். என் சந்தை சாதியெல்லாம் நான் பார்க்கணும். என் சந்தை சாதி எங்கள் மாமா, அம்மா, பெரியம்மா, பெரியப்பாலாம் நான் பார்க்கணும். அந்த நாட்டுக்கு வந்து கோயில், முருகன் கோயில், பெரிய இது எல்லாம் நான் பார்க்கணும்.